ஐப்ளஸ் லோகோ வரும். இந்த லோகோ வந்தா மட்டும்தான் ஒரிஜினல் வெப் ஓஎஸ் அர்த்தம். பாருங்க, எல்ஜியோட ரிமோட், எல்ஜியோட பார்கோடு வந்துடும். இந்த ரிமோட்ட கூட படுவாவி பசங்க டெல்லியில டூப்ளிகேட் போட ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா இன்னைக்கு வந்து ஈரோட்ல பொறுத்த அளவுக்கு ஐப்ளஸ் பட்டி தொட்டி எங்கும் ஒவ்வொரு வீட்லயுமே போய் சேரும். இந்த ஒரு வாரம் புக் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வீட்டுல போய் ஃப்ரீயா மாப்பிள்ள வீட்டுக்கு வந்து நிறைய தடபுடெல்லாம் விருந்து செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு 101 ரூபா நீங்க வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து டிவியை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து வால்மோண்டு ஃப்ரீ, ஃபிக்ஸிங் சார்ஜ் ஃப்ரீ, டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ, இது எல்லாமே ஃப்ரீ. மீன்ஸ் 101 ரூபா நீங்க கொடுக்குறீங்க, எங்க கம்பெனில ஃப்ரீ கிடையாது. 101 ரூபாய்க்கு இது எல்லாமே அடங்கும். ஏன் இந்த எக்ஸ்சேஞ்ச் பத்தி பேசணும்னா, நிறைய டெல்லி பிராண்ட் இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னீங்க, அந்த பிராண்ட் டிவி எல்லாம் கம்பல்சரி ஓடாம தான் வீட்டுல இருக்கும். அதெல்லாம் நீங்க ஓடாதெல்லாம் நீங்க கொண்டு வாங்க, நாங்க நல்ல பிரைஸுக்கு எடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரோம். புது டிவி ஒவ்வொரு வீட்லயுமே ஈரோட்ல இருக்கணும் சார். இந்த யூடியூப் பாத்துட்டு சார், வணக்கம் சார். வணக்கம் நண்பரே, நல்லா இருக்கீங்களா சார்? வாழ்த்துக்கள். லாஸ்ட் டைம் வந்து எங்களுடைய யூடியூப் போட்டு நீங்க வேற லெவல்ல பிரபலம் ஆயிட்டீங்களேன்னு இருக்கு. ஆமா சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல வந்து கடை ஓபன் சொல்லியிருந்தீங்க, அதுவும் பாத்தீங்கன்னா கடை வேற லெவல்ல ஓபன் ஆயிருச்சு. இங்க என்னென்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க, இங்க என்னென்ன டிவி எல்லாம் இருக்கு சார்? சார், ஆஃபருங்கிறது வந்து ஐப்ளஸ் ஓட ஃபேக்டரியிலும் கிடையாது, தனிப்பட்ட முறையில வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஈரோட்டுக்கு எடுத்திருக்காங்க. ஓகே. ஆஃபர் ஏன் இல்ல அப்படின்னா, குவாலிட்டி அண்ட் பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஆஃபர் பத்தி வந்து கடையோடைய, இந்த கடையோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர் வந்து நம்மளுடைய நண்பர் வந்து இதை பத்தி சொல்லுவாரு. ஓகே சார். இப்ப நம்ம வந்து நேரா வந்து இப்ப டிவிக்கு போலாம். ஈரோட்ல வந்து புதுசா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ நான் சொல்லி இருந்தேன், ஈரோட்டை கலக்க போறோம் அப்படின்னு சொல்லி. ஈரோட்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு என்னன்னா, ஒவ்வொரு பட்டி தொட்டி எங்கும் ஐப்ளஸ் உடைய டிவி அவங்கவுங்க வீட்டுல போய் சேரணுங்கிறது தான் வந்து எங்களுடைய ஆசை. அது கண்டிப்பா வந்து போய் சேரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 32 இன்ச் டிவி ஈரோடு மக்களுக்கு நம்ம குடுக்கற விலை பாத்தீங்கன்னா 10,999 ரூபா. நம்ம இந்த3 இயர்ஸ் கேரண்டி கொடுக்கறோம். கேரண்டி கொடுக்கறோம், கேரண்டி. ஒரு ஸ்பீக்கரே போனாலும் ஓகே, நீங்க வந்து எங்க எடுக்கறீங்களோ அங்க கொண்டு வந்தா 2 டேஸ்ல உங்க டிவியே வந்து டோட்டலாவே மாத்தி கொடுத்துருவாங்க. ஓகே. சார்ஜுமே கிடையாது. ஓகே சார். இந்த பேனல் என்ன மாதிரி பேனல் சார்? சார், இது வந்தீங்கன்னா எல்ஜியோடைய ஒரிஜினல் ஐபிஎஸ் பேனல். நீங்க பாருங்க, நீங்க அப்படியே ஜூம் பண்ணீங்கன்னா தெரியுது, ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பார்கோடு. இந்த பார்கோடு வந்து நீங்க ஸ்கேன் பண்ணாலே இது என்னென்ன பேனல் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே. இது பாத்தீங்கன்னா ப்ளூடூத், இதுல எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு அங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்க, சரிங்களா? இது அப்படியே நீங்க போனீங்கன்னா 4K வந்து 32 இன்ச். ஓகேங்க. டிவி விட 4K ல என்ன அட்வான்டேஜ் நீங்க கேட்டீங்கன்னா, ஓகே, 2000 சாங்ஸ் வந்து இன்பில்டா இருக்கு. இது எதுக்காக உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர்ல குடுக்கறோம்னா, இதோட விலை பாத்தீங்கன்னா 35,000 ரூபாய் வருங்க. 35,000 ரூபாய் வரும். 35,000 ரூபாய் நீங்க எந்த ஷோரூமுக்கு வேணா போங்க சார். ஓகே. 4K ஃபுல் HD டிவி எல்ஜியோட ஒரிஜினல் பேனல். ஏன் மீண்டும் எல்ஜி ஒரிஜினல் பேனல் சொன்னா, அந்த எல்ஜி பேனல்ல மட்டும்தான் கிளாரிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கும். ஓகே. உலகத்திலே வந்து பேனல் தயாரிக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தா எல்ஜி ஒண்ணு. ஓகேங்க சார். அதனால 3 வருஷம் கேரண்டி நாங்க கொடுக்கறோம். ஓகே. ஃபுல் 4K. ஓகேங்களா? சார், அந்த வெப் ஓஎஸ் சொல்லிருந்தீங்க இல்லையா, அத பத்தி பாக்கலாங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெப் ஓஎஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஒரிஜினல்
வெப் ஓஎஸ்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இப்ப ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே சார். இப்ப EyePlus-னு லோகோ வரும், இந்த லோகோ வந்தா மட்டும்தான் ஒரிஜினல் வெப் ஓஎஸ்னு அர்த்தம். ஓகே சார். ஏன் அப்படி சொல்றேன்னா, யாருனாலையுமே ஓகே சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஒருத்தர்னால கூட வெப் ஓஎஸ்ல அவங்களுடைய லோகோவை கொண்டு வரவே முடியாது. கொண்டு வர முடியாது, முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, எல்ஜி கம்பெனியுடைய நீங்க சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து வெப் ஓஎஸ்ல வந்து என்னோட நேம் கொண்டு வர முடியும். EyePlus ஓகே. இப்ப சோனி சாம்சங் ஆன் பண்ண வருது இல்லைங்க, அந்த மாதிரி EyePlus வெப் ஓஎஸ்ல ஆன் பண்ண வரும். ஓகே சார். அப்படி ஆன் பண்ணா அவங்க லோகோ வரலைன்னா அது டூப்ளிகேட் டிவின்னு அர்த்தம். ஆனா நீங்க டெல்லி பிராண்டு இன்னொரு விஷயம் EyePlus பட்டி தொட்டி எங்கும் ஒவ்வொரு வீட்லயுமே போய் சேரும். கூடிய விரைவில் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு ஓபனிங் முன்னிட்டு இந்த ஒரு வாரம் புக் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வீட்டுல போய் ஃப்ரீயா வால்மௌண்ட் கொடுத்துருவோம். முடிந்தா ஃப்ரீயா டெலிவரி கொடுத்துருவோம். பக்கத்துல இருந்தா வால்மௌண்ட் ஃப்ரீ, ஃபிக்சிங் சார்ஜ் ஃப்ரீ. ஓகே. 1000 ரூபா நாங்க குடுக்கறத வெறும் 101 ரூபா நீங்க மொய் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா ஓபனிங் முன்னிட்டு நீங்க எல்லாம் டிவி வாங்குறீங்க, ஒரு 101 ரூபா மொய் வச்சுட்டு எங்க டிவி வாங்கிட்டு போங்க, நாங்களே உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்து வால்மௌண்ட் கொடுத்துறோம். ஓகே. கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க வந்திருக்கோம் இங்க. ஒவ்வொரு ஊர்லயுமே போய் EyePlus ஓட டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் நாங்க வந்து ஓபன் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு ஊர்லயுமே டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னு விருப்பப்பட்டால் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நாங்க வந்து உங்களுக்கு வந்து பிசினஸ் பண்ணி தரோம். ஓகே சார். இப்ப போன டைம் வீடியோ போட்டிருந்தோம், நிறைய சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு சார் உங்க பிராண்டை பத்தி. இன்னும் என்ன கேக்குறாங்கன்னா, வீடியோல வந்துட்டு ஏன் ரேட் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதாவது ஒரு 32 இன்ச்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8000 ரூபாய் சொல்லிடுறாங்க, அடுத்தடுத்த இன்ச்சுக்கு ஏன் ரேட் சொல்ல மாட்டேங்கிறாங்க? எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, அது என்ன காரணமா இருக்கு சார்? சார், எல்லாத்துக்குமே ரேட் சொல்லிட்டீங்க வைங்க, ஓகே, அவங்க எல்லாம் எங்கிட்ட வந்துருவாங்க. ஓகே சார். டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன, ஒரு டிவிக்கு விலையை சொன்னாதான் ஓகே அவங்க வந்து பொழைக்க முடியும். ஓகே சார். எல்லாரும் பாருங்க யூடியூப்ல அப்படியே என்ன வந்தாங்க, காக்காவளுக்கு வந்த மாதிரி அப்படியே சொல்லிட்டு போவான். ஆமா சார், வேஸ்ட். ஓகே. ஒரு தொழில் பண்றவன் அவங்களும் 10 பைசா சம்பாதிக்கும், அதுக்குதான் வந்து தொழில் பண்றாங்க. ஓகே. எல்லா ரேட்டையுமே நானே சொல்லிட்டு போயிட்டு வைங்களேன், அப்புறம் உங்களுக்கு வேலை எல்லாம் போயிடும். ஓகே சார். மக்களுக்கு என்ன, போன் பண்ணி கேட்கணும், சார் இந்த டிவி என்ன வேலை, இதுக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு கேட்டா தான் அவங்களுக்கும் வேலை எங்களுக்கும் வேலை. ஓகே சார். அதனாலதான் ரேட்டு சொல்றது இல்லை. ஓகே சார். இப்ப என்னன்னா, நம்ம ஷாப் ஈரோட்ல எக்ஸாக்டா எங்க சார் லொகேட் ஆயிருக்கு சார்? ஈரோட்ல பாத்தீங்கன்னா ஓகே பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் பேக் சைட்ல வந்து ஓகே EyePlus ஓட டிஸ்ட்ரிபியூஷன் ஆபீஸ் இருக்கு. ஓகே. இது எல்லாருக்குமே தெரியும், முதல் மாடியில் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா வேலை நடந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் மிக பிரம்மாண்டமா வந்து கீழே வந்து உங்களுக்கு ஷோரூம் ஓபன் ஆயிரும். இப்ப எல்லாருமே இந்த 15 நாளைக்கு முன்னாடி நீங்க தான் இதுக்கு காரணம், உங்க யூடியூப்ல போட்டோ காட்டி இமீடியட்டா ஓபன் பண்ணுங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தட்டால் கூடாது இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டோம். பிரம்மாண்டமான ஷோரூம், மிக பிரம்மாண்டமான ஷோரூம், கூடிய விரைவில் கீழே ஓபன் பண்ணிடுவோம். ஓகே சார். 101 ஆஃபர் சொல்லிருந்தீங்க, அது எல்லாருமே ஆர்வமா இருப்பாங்க, அது என்ன ஆஃபர் சார் சொல்லி? சார், ஆஃபர்ங்கிறது வந்து நீங்க கேட்டங்காட்டி சொன்னேன். ஓகே. 7999 ரூபாய்க்கு 3 வருஷம் கேரண்டி EyePlus ஒரு டிவி வந்து நம்ம வந்து குடுக்கறோம்னு சொல்லியிருந்தோம். 101 ரூபா மொய் எதுக்கு கேக்குறேன் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து உங்க வீட்டு மாப்பிளை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இன்னைக்கு ஈரோடுக்கு வந்திருக்கேன். மாப்பிளை வீட்டுக்கு வந்தா நிறைய தடபுடெல்லாம் விருந்து செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு 101 ரூபா நீங்க வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா, நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து டிவியை பிக்ஸ் பண்ணி கொடுத்து வால்மௌண்ட் ஃப்ரீ,
ஃபிக்ஸிங் சார்ஜ் ஃப்ரீ, டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ. இது எல்லாமே ஃப்ரீ மீன்ஸ் 101 ரூபா நீங்க கொடுக்குறீங்க. எங்க கம்பெனில ஃப்ரீ கிடையாது, 101 ரூபாய்க்கு இது எல்லாமே அடங்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. ஒரு அக்கா ஆர்வமா இருக்கிறாங்க டிவி புக் பண்றதுக்கு. அக்கா வாங்க. வணக்கம். என்னங்க வெத்தலவா கூட வந்திருக்கீங்க? டிவி வாங்க வந்தீங்களா? வாங்க, சந்தோஷம். இங்க பாருங்க, முதல் முறையா அக்கா வந்து ஈரோடுக்காரங்க. அங்க பாருங்கக்கா, இந்த டிவி வந்து அக்காவுக்கு வந்து இப்ப நம்ம வந்து கொடுக்க போறோம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த 8000 ரூபா டிவி விட, இந்த பணத்தை விட அக்கா கொடுத்த இந்த 101 ரூபா வந்து மிகப்பெரிய ஒரு சொத்து எங்களுக்கு. முதல் முறையா இந்த கம்பெனிக்கு அக்கா வந்து ஒரு டிவி வாங்குறாங்க. அக்கா வாழ்த்துக்கள். இந்த டிவிய அவங்க வீட்டுக்காரங்களாரு. வாங்க சார், இதை நீங்களும் அப்படியே பாருங்க. அக்காவும் இந்த டிவி எடுத்துட்டு போய் ஈரோட்ல உங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி டிவி வந்து எல்லாம் வாங்க வைக்கணும். ரொம்ப சந்தோஷம். நன்றி தம்பி. நான் கேள்விப்பட்டதுனா மொபைல் எக்ஸ்சேஞ்ச் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சார் டிவியில எக்ஸ்சேஞ்ச்? சார் டிவியில வந்து நாங்க இதுவரைக்கும் எந்த யூடியூப்லயுமே எக்ஸ்சேஞ்ச பத்தி பேசினதே இல்ல சார். ஏன் இந்த எக்ஸ்சேஞ்ச் பத்தி பேசணும்னா, நிறைய டெல்லி பிராண்ட் இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னீங்க. அந்த பிராண்ட் டிவி எல்லாம் கம்பல்சரி ஓடாம தான் வீட்டுல இருக்கும். அதெல்லாம் நீங்க ஓடாதெல்லாம் நீங்க கொண்டு வாங்க. நாங்க நல்ல பிரைஸுக்கு எடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரோம். புது டிவி ஒவ்வொரு வீட்லயுமே ஈரோட்ல இருக்கணும் சார். இந்த யூடியூப் பாத்துட்டு எத்தனை பேர் என்ன திட்ட போறீங்களோ, என்னென்ன கமெண்ட் பண்ண போறீங்களோ, அதெல்லாம் தாராளமா பண்ணுங்க. நீங்க திட்ட திட்டத்தான் ஐப்ளஸ் வளரும் அப்படிங்கிறது எங்களுடைய தாரக மந்திரம். நீங்க என்ன தேவையில்லா கமெண்ட் பண்ணாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. எங்களுடைய நோக்கம் ஈரோட்டை கலக்க போறோம். ஓகேங்களா? நன்றி சார்.